Hi viewers, this is your Sangeetha Vijay. Welcome to Rock Vijay channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டு ஈரல்ல வந்து வடை செய்ய போறோம். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க சொல்லி உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு. எங்க வீட்டுல வடையே செய்ய மாட்டாங்க, இதுல ஆட்டு ஈரல்ல வடையா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? சோ இந்த வடை கண்டிப்பாவே ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ரொம்ப விட்டமின்ஸ் நிறைஞ்ச வடைனே சொல்லலாம் இது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடுன்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு வாழை மரத்துக்கு ஈக்குவலாக வந்து அந்த ஆடை நம்ம நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னால், ஏன் பார்த்தீங்கன்னா வாழை மரத்தில் தண்டு அதோட இலை நாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோட கொடலேருந்து கண் மூளை செதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான நான்வெஜ்லேயே ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆடு மட்டும்தான். கோழியா ஆடா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 100% ஆட்ல தான் பாத்தீங்கன்னா எல்லா விதமான விட்டமின்ஸ்ல இருந்து ஃபைபர்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப 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 பயனுள்ளது பாத்தீங்கன்னா இந்த ஆட்டு ஈரல் தான். ஆட்டு ஈரல்ல எப்படி வடை செய்ய போறோம்னு சொல்லி பாக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா நம்ம மெயினா கொஞ்சம் ஒரு 100 கடலை பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கடலைப்பருப்பு கூட பார்த்தீங்கன்னா உளுந்து ஒரு 3 ஸ்பூன் உளுந்து. என்னடா இது கடலைப்பருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஸோ நம்ம உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வடை கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்டியாகவும் ஹெல்த்தி. ஒரு 2 வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து 2 இது வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போதும், ஏன்னா அதிகமாக காரம் சேர்ந்துடும். 5 பல் பூண்டு சரிங்களா? அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஏன்னா அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர். இது பெப்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு ஈரலை தனியாக நம்ம வந்து கொஞ்சம் வறுக்கும் போது எடுத்துக்கலாம். ஸோ மஞ்சத்தூள், மெயினாக மஞ்சத்தூள். இது ஊற வச்ச பருப்பு, நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ இது மாதிரி நமக்கு வந்த பிறகு இதை வந்து நார்மலாக நீங்கள் மசால் வடைக்கு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி ரொம்ப மழை மழைன்னு நம்ம கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் எல்லா பொருளையும் வந்து போட்டு நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரலை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ லைட்டாக வந்து தண்ணி இல்லாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து சாப்பிடும் போதும் குழஞ்சிராமல் நல்லா பீஸ் பீஸாக வந்து நம்ம வடை கூட வந்து ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ அது கூட இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இருக்கு இல்லைங்களா? என்ன நான்வெஜ் செஞ்சீங்கனாலும் சரி மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணணும். லைட்டாக மஞ்சத்தூள் நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் பெப்பர், நான் ஆல்ரெடி வந்து பெப்பர் லைட்டாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சளி அப்படின்னா கூட கொஞ்சம் இந்த பெப்பர் வந்து அதிகமாக நல்லா கேட்கும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரைனா ரொம்ப வேண்டாம், ஒரு 3 to 4 minutes வந்து இந்த தண்ணியை நல்லாமே வற்றி எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த கலர் வந்துச்சுன்னா போதும், நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வந்து ட்ரையாக வறுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரியான ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி சைஸ் கட் பண்ணால் போதும். ஸோ கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் மாவியும் வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லாவே பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இதை போட்டுட்டு ரொம்ப அப்படியே கொழ கொழன்னு பிசையாமல் லைட்டாக ஒரு ஸ்மூத்தான டச் கொடுக்குற மாதிரி இப்படி பண்ணிங்கனாலே போதும், அது எல்லாமே வந்து இந்த மாவோட கலந்துரும். இங்கே பாருங்கள். ஸோ இது மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா போதும், ரொம்ப கையை வச்சு ரொம்ப மாவு பிசைகிற மாதிரி பிசையாதீங்க ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம வடைக்கு எப்படி தட்டி போட போகிறோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து எண்ணெயை நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி குட்டி குட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக இங்கே பாருங்கள், இந்த அளவு, ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம், கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்து நார்மலாக இது மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. ஷீட் எடுத்துகிட்டு இப்படி உங்களுக்கு எந்த ஷேப் வந்தாலும் பரவாயில்ல, இது மாதிரியான ஒரு குட்டியான ஷேப் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எண்ணெயில் போட போகிறோம். ஓகே, பொட்டாச்சி. பாருங்கள், ரொம்ப எண்ணெய் வந்து ரொம்ப காய விடாதீங்க. ஓரளவு ஒரு நல்ல ஒரு ஓரளவு கொஞ்சம் சூடானால் போதும், ரொம்ப தீர அளவு வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற வடை எல்லாத்தையுமே நம்ம போட்ட பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து தீயை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த எல்லா மாவையும் வந்து குட்டி குட்டியாக நம்ம ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு எண்ணெயில் போட்டு காமிச்சிடுறேன். பாருங்கள் ஷேப் அழகாக இருக்கா? ஓகே, இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ADEன்ற விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து HP லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்துக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு முறை இந்த ஈரலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மாதுளப்பழம் சொல்லுவாங்க, ரத்தம் கம்மியாக இருந்தால் மாதுளப்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, மாதுளம் பழம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் நாலஞ்சு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக அந்த உடம்புல வந்து ரத்தம் ஏறும். ஆனால் இந்த ஈரல் நீங்கள் ஆட்டு ஈரல் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அளவு உங்களுக்கு ஹெச்பி லெவல் இப்போ இந்த வாரம் நீங்கள் எடுக்கிறீங்க கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு 2 weeks நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு திருப்பி நீங்கள் ஹெச்பி லெவல் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 3 months அப்புறமா கம்பல்சரி நீங்கள் வந்து ஆட்டு ஈரலை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த வாட்டி நீங்கள் போகும்போது நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் ஹெச்பி லெவல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பேசிக்கிட்டே இந்த வட தீஞ்சு போயிடுது, நம்ம அதை பார்த்துடலாம் வாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நான்வெஜ் எடுக்கணும், ஒரு சண்டே அப்படின்னு சொன்னனாலே சிக்கனா மட்டனா இந்த கேள்வி தான் வரும். ஸோ யாருமே வந்து அது உள் உறுப்பை வந்து பார்க்க மாட்டோம். மெயினாக வந்து நம்ம சிக்கனில் இருக்க ஸ்ட்ரென்த்தை விட ஆட்டில் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து ஆட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் செதை மட்டும் கிடையாது, அது குடலிருந்து தலை மூளை கண் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ப்ரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை ரத்தம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈரலை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெயிட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சதையை சாப்பிட்லாம். வயிற்றில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா குடல் இருக்கு இல்லையா, ஆட்டோட குடலை வாங்கி அங்கேயே க்ளீன் பண்ணி தர சொன்னீங்கன்னா தருவாங்க. அதை வாங்கி நம்ம குழம்பாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் வயிற்றில் இருக்க பிரச்சனைகளை வந்து சீக்கிரமாகவே க்யூர் ஆகக்கூடிய வந்து நிறைய நற்குணங்கள் வந்து ஆட்டோட இதில் இருக்குது. ஈரல் வந்து ஒரு ஆஃப்ல ஒரு குக் பண்ணியிருக்கோம், அதனால் ரெண்டு சைடுமே நம்ம வந்து திருப்பி போட்டால் தான் அந்த ஈரல் வந்து வேகிறதுக்கான டைமிங் இருக்கும். ஸோ அதனால் பாருங்கள் இது மாதிரி வந்து ஈரல் வந்து நல்லா லைட்டாக ரெண்டு சைடுமே வந்து ஒரு ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்லாவே வெந்துடும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரல் வந்து வீட்டில் செய்ய மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடும்போது தான் அதோட வந்து அதில் இருக்க குணங்கள் வந்து நமக்கு வந்து மாறாமல் அதோடய ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும். இதுவே நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் செஞ்சு வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே எத்தனை நாள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ரீசரில் வைக்கும் போதே அதோட தன்மைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செத்து போயிடும். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வீட்டில் நீங்களே வந்து ரொம்ப மசாலா போடலைனா கூட உப்பு பெப்பர் மஞ்சத்தூள் இது போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மெயினாக வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, நம்மளோட ஈரல் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் வரும்போது எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா இருத்துருங்க. ஸோ இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 30 to 35 ஏஜ் நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னனாலே நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அதில் வந்து மெயினாக எந்த டிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதமான ப்ரோட்டீன்ஸும் உங்களுக்கு இதில் கிடச்சிரும். ஏன்னா உங்களுக்கு பார்க்க சின்ன பீஸாக தான் இருக்கும் அந்த ஈரல், ஆனால் அதோட விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த அளவு பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஸ்ட்ரென்த்தும் வந்து ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள் சூடாக நல்லா ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆறட்டும் அப்போ தான் நல்லா சீக்கிரமாக சாப்பிட்டு காமிக்க முடியும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள் நான் சொன்னேன்ல ஈரல் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போடுங்க, அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இங்கே பாருங்க நல்லா வெந்தும் இருக்குது, பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, செமையாக இருக்குங்க. அந்த நான் கடலைப்பருப்பு மட்டும் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹார்டாக இருக்கும், கழிக்கவே முடியாது வடையை. கொஞ்சம் கூட வந்து உளுந்து சேர்த்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் அந்த வெங்காயம் எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஈரல் வந்து சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. ஏன்னு சொன்னால் அந்த ஸ்மெல் வரும், அந்த ஆட்டோட ஸ்மெல் வரும், கோழினா கோழியோட ஸ்மெல் லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால ஈரல் வந்து விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி வந்து குழந்தைங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஈரல்னாலே ஆ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப 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 அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாது இது மசால் வடைன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஆனால் அது உள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கும். செமையாக இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த ஆட்டு ஈரல் வடையை வந்து செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ என்னால் வந்து ராக் விஜய்க்கு ஈக்குவலாக சாப்பிட முடியாது, ஏன்னா அவர் சாப்பிட்றதே வேறு லெவல். அவர் ஒரு ஒரு வாயை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே நாக்கு ஊர் ஒரு ஒரு வீடியோ பார்க்கும்போது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஹாய். ரொம்ப
ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரொம்ப நம்ம ஆட்டு வடை ஈ சாரி ஆட்டு